ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அக்மேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிராக்கல் டூல் தான் பார்க்க போகிறோம். மிராக்கல் டூல் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெட்மி. அதாவது ஸ்பெஷலாக நம்ம எதுக்காக பார்க்க போனால் மிராக்கல் டூல் ரெட்மியில் பார்க்க போகிறோம். சரி, எதுக்கு திடீர்னு மிராக்கல் டூல் ரெட்மியில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ரீசன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எனக்கு ரெட்மியில் வந்து ஆத்தினேஷன் ஃபைல் கேட்குது, டிஐ மேனேஜர் ஃபைல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு 150 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் காஸ்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னா காஸ்ட் கொடுத்து பண்ணுறீங்க. ஸோ அதில் இல்லாமல் ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்ல அப்போ நான் கொடுக்க போகிறது என்ன, கிராக் சாஃப்ட்வேர் தான் கொடுக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட்மி மாடல்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ரெட்மி மாடல்ஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி 6A பண்ணலாம், 9A பண்ணலாம், 9A ப்ரைம் பண்ணலாம், தென் வந்து 10X 4G பண்ணலாம், தென் சில மாடல்ஸ்லாம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒர்க்கிங் மாடல்ஸ் சொன்னேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொன்று இருக்குது, FRP பைபாஸ் பண்ணிக்கலாம். FRP பைபாஸ்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபேக்டர் ரிசெட் ப்ரொடக்ஷன் சொல்லும். அது கூகுளில் கொண்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணாமல் ஃபேக்டர் ரிசெட் பண்ணால் அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் ரீட் பண்ணிக்கலாம். இதை எந்தெந்த மோடில் கனெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டயாக் மோடில் கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஸ்லைட் மோட்னு சொல்லுவாங்க. ஸ்லைட் மோட்னா என்னென்னா, நார்மலாக பேட்டர்ன் லாக் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மோடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பேட்டர்னை ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். தென் இன்னொன்று என்னென்னா இடியல் மோடு. இடியல் மோடு எல்லாருக்குமே தெரிஞ்சதா, ரெண்டு பாயிண்ட் யூஸர் வச்சு ரெண்டு பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ அதான் இடியல் மோடுன்னு சொல்லுவோம். தென் வந்து ஃபாஸ்ட் புட் மோடு எல்லாருக்குமே தெரியும், வால்யூம் டவுன் பட்டன் கிளிக் பண்ணால் ஃபாஸ்ட் புட் மோடு வரும். ஸோ அந்த மோடில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மோடில் வச்சு நீங்கள் ரெட்மி மொபைல்ஸ் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம், எஃப்ஆர்இ பண்ணிக்கலாம், ஐஎம்ஏ ரிப்பேர் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஐஎம்ஏ ரிப்பேர் வந்து நிறைய பேருக்கு தப்பாக வந்திருக்கும், இல்லை நல்னு வந்திருக்கும், இல்லை ஜீரோ வந்துருக்கும், இல்லை தப்பான ஐஎம் நம்பர் இருக்கும். ஸோ அது மாதிரி ரைட் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். ஆத்தினேஷன் ஃபைல் கேட்குறது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம மோடம்ஸ் அதெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ யூஎம்டி டூல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கிராக் டூல்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிராக் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன மாடல்ஸ் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பிளாக்லேயும் போகிறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, இப்போ என்னென்னா நான் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒன் பை ஒன்னாக. நெக்ஸ்ட்டு இது எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது மாடல்ஸ், இதில் வந்து நிறைய மாடல்ஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குவால்காம் அது மாதிரி தந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா MI 10 பண்ணலாம், 5G, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா MI 10 5G, அது வேணாலும் பண்ணிக்கலாம். MI 10 ப்ரோவும் நீங்கள் பண்ணிக்கலாம், 5G, அதாவது 4G 3G இருக்கலாம், அந்த டைப்ஸில் சொல்கிறேன். அடுத்து MI 8 லைட் பண்ணிக்கலாம், MI ப்ரோ, MI SE, MI 8, M980 ப்ரோ, தென் எம்ஐயில் நிறைய பண்ணிக்கலாம் நீங்கள் எது வேணாலும். இல்லை நிறைய மாடல்ஸ் இருக்குது, அதாவது அப்கிரேட் மாடல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ. மீடியா டெக் சிப் டைப்ஸில் எல்லாமே பண்ணிக்கலாம். MI Y3, அதாவது ஆத்தென்டிகேஷன் ஃபைல்ஸ் கேட்கும். அதாவது இந்த ரெட்மி 6A பார்த்தீங்கன்னா MTK சிப் டைப்ஸில் வரும், அதெல்லாம் ரொம்ப தலைவலியாக இருக்கும். இந்த MI 6A இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுக்கவே முடியாது. எம்ஐயை கொண்டு டிசபிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தருணங்களை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு தெரியல. இல்லை ஓப்போ, விவோ இந்த ரெண்டு கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓப்போ விவோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மீடியா டெக் சிப் டைப்ஸ் தான் வரும். ஓப்போ F3 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் சிப் டைப்ஸ் தான் வரும். ஸோ அது கூட நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் என்ன ஒரு மாடல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் யூஸ்வலாக இது எடுப்பேன்னா Redmi 6A எடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட Redmi 6A இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நான் Redmi 6A எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வேணால் போர்ட் வந்து ஸ்கேன் ஆகும், அதாவது உங்கள் மொபைலில் ஃபாஸ்ட்புட் மோட்லையோ EDL மோட்லையோ இல்லை டயாக் மோட்லையோ, தட்ஸ் மீன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ADP-னா ஆண்ட்ராய்ட் டீபக்கிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன்லோட் மோட்னா எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது, டயாக் மோடும் ஆல்ரெடி தெரிஞ்சது. ஃபாஸ்ட்புட் மோட் டவுன் பட்டன் அமுத்துனா வரும், அதாவது வால்யூம் டவுன் பவர் பட்டன் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஃபாஸ்ட்புட் மோட் தானாக வந்துடும். ஸோ அது இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிரெக்ட் ஆகிடும். இது எப்பவுமே ஆட்டோலி கிளிக் ஆகிருக்கட்டும். எதுக்குன்னா நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி வேணால் இது வந்து ஆட்டோன்னு கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன போர்ட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கும் அந்த போர்ட் வந்து அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும், அதாவது உங்களோட மொபைலோட போர்ட் வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இது ஆட்டோட்டிக்லேயே இருக்கட்டும். மாடலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, செலக்ட் பண்ணியாச்சு, தென் ஆட்டோட்டிக்கும் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுறது, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்களா, ரிப்பேர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு பாருங்கள். நம்ம வந்து அன்லாக் தான் பண்ண போகிறோம். ஸோ அன்லாக்னே இருக்கட்டும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் மொபைல் வந்து நார்மலாக இதில் இருக்குன்னா ஃபாஸ்ட்புட் மோடில் இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்கள் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணால் ரிஸ்க்கு, அது வந்து இப்போ தான் புது ஃபோனு. ஸோ அதுக்காட்டியே ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்காது, இல்லை ஹீட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, பேனல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணாமல் ரெடி பண்ண முடியுதா அப்படின்னு. அந்த மாதிரி தருணங்களை வந்து உங்களோட ஃபோனை வந்து ஃபாஸ்ட்புட் மோடு கொண்டுட்டு வந்துருங்க. ஃபாஸ்ட்புட் கொண்டுட்டு வரது எல்லாருக்குமே தெரிஞ்சது ரொம்ப ஈஸி தான். பவர் பட்டன் வால்யூம் டவுன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட்புட் மோடுக்கு வந்துடும். ஓகேவா, ஃபாஸ்ட்புட்க்கு வந்துடுச்சு, மொபைலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, போர்ட்டும் இங்கே டிடெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா டூ ஜாப்னு கொடுங்க. டூ ஜாப்னு கொடுத்தினா அது ஆட்டோமேட்டிக்காக எதில் வரும்னா EDL பாயிண்ட் EDL மோடுக்கு வரும். ரீசன் ஏன்னு சொல்கிறேன்னா, இது பார்த்திங்க ஃபாஸ்ட் மோட்
மோடு டு இடிஎல் மோடு, அதாவது ஃபாஸ்ட் மோட்லேருந்து எனக்கு இடிஎல் மோடுக்கு ஜம்ப் பண்ணி விடு, அதை மாற்றி விடு அப்படின்னு நம்ம கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்காங்க. அதாவது பூட் லோடர்லேருந்து ஃபாஸ்ட் மோட் மோடு கொண்டு வரதா இருந்தாலும் கொண்டு வந்துக்கலாம், இல்லைனா நார்மல் மோடு கொண்டு வரதா இருந்தாலும் கொண்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளாஷ்லாம் பண்ணிட்டீங்க, இடிஎல் மோடில் மொபைல் இருக்குது, ஃப்ளாஷ்லாம் பண்ணிட்டீங்க, இடிஎல் மோடை வந்து இடிஎல் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு வரணும்னா ரீபூட் நார்மல் மோட்னு கொடுத்தீங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். இல்லை எனக்கு இடிஎல் மோடுக்கு நீ ஆகு போகு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இடிஎல் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபோன் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னா டேன் ஆஃப் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எதுவும் எல்லாமே யூஸ்ஃபுல் தான், நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் அந்த மோடு கொண்டுட்டு போக முடியலனா இதை யூஸ் பண்ணி நீங்கள் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதுக்காக கலெக்ட் நோட் யூஸரை வச்சு பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் பண்ணிவிட்டு டியூ ஜாப்னு கொடுத்தா ஒர்க் ஆகும். தென் வந்து ஏடிபி மோடு, அதாவது நம்ம எந்த மோடில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏடிபி மூணு ஆண்ட்ராய்ட் டிபக்கிங் ஆல்ரெடி சொன்னதாக, டவுன்லோட் மோடு, டயாக் மோட். டயாக் மோட்னா ஒரு டயல் பேடில் வந்து சில நம்பர்ஸை கோட்ஸை வந்து நம்ம டைப் பண்ணுவோம், டைப் பண்ண கொடுத்தனே அதில் டயாக் மோடை வந்து எனேபிள் பண்ணுறது. இந்த சாம்சங் மொபைல்லாம் மோஸ்ட்லி இந்த நெட்ஒர்க் அன்லாக் பண்ணும்போது பண்ணியிருப்பீங்க, டயாக் மோட் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அது தென் வந்து ஃபாஸ்ட் மோடு யூஸ்வலாக எல்லாம் கற்றுச்சு. ஓகே, ரிமூவ் எஃப்ஆர்பி. ரிமூவ் எஃப்ஆர்பினா ஒன்றும் இல்லை, ஃபேக்டர் ரீசெட் ப்ரொடக்ஷன். அதாவது கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் ஃபேக்டர் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எஃப்ஆர்பி நம்ம காமனாக சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தருணங்களை எஃப்ஆர்பி எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எஃப்ஆர்பி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபேக்டர் ரீசெட். ஃபேக்டர் ரீசெட்னா எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது, என்னோடய மொபைல் வந்து பேட்டர்ன் லாக் ஆகிடுச்சு, என்னால் யூஸ் பண்ண முடியல, எனக்கு உள்ள இருக்க டேட்டாஸ் எரேஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என் ஃபோன் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் எனக்கு, இல்லை ஃபோன் நியூ ஃபோன் மாதிரி ஆகணும், இல்லை உள்ள இருக்கிற பழைய டேட்டாலாம் அழிச்சிட்டு எனக்கு புதுசாக மொபைல் இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை நான் ஒருத்தருக்கு மொபைலை சீல் பண்ண போகிறேன் என் டேட்டா எல்லாம் எரேஸ் ஆகிடணும், அவருக்கு வந்து நியூவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபேக்டர் ரீசெட் ஆப்ஷன்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் கிளவுட் எப்பிக்கே, இது வந்து என்னன்னா உங்களோட எம்ஐ அக்கௌண்ட் கிளவுட் இருக்கு பார்த்தீங்களா, அது ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சில பேர் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அப்பப்போ மறந்துட்டிங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் எம்ஐ அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணுறது. ஸோ அது தேவையில்ல அப்படின்னு தாராளமாக பண்ணிக்கலாம். ரிப்பேர் ரீஸ்டார்டிங், சப்போஸ் ஏதோ ஃபோனில் வந்து ஃபால்ட் இல்லை லோகோவில் நிற்குது இல்லை வந்து எம்ஐ அக்கௌண்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, சம் மொபைலில் எதனா ஒரு சின்ன சின்ன கரப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ரிப்பேரிங் ரீஸ்டார்டிங் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுது, அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா சால்வ் ஆகிடும், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தென் வந்து ரீட் பேட்டர்ன், சில பேர் என்ன நினைப்பீங்க உள்ள இருக்கிற டேட்டா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்குதுன்னு கஸ்டமர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தருணங்களை வந்து பேட்டர்ன் வந்து ரீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கஸ்டமர் என்ன பேட்டர்ன் போட்டோன்னு மறந்துட்டார் அப்படின்னா ரீட் பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கும், நீங்கள் அதை ட்ரா பண்ணி அந்த பேட்டர்னை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரீட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். தென் வந்து ரீட் இன்ஃபர்மேஷன் அப்படி எதுக்குன்னா இப்போ கரண்ட்டாக அதில் என்ன விர்ஷன்ஸ் இருக்குது, அதாவது இப்போ பேட்டர்ன் லாக்கில் இருக்குது, பேட்டர்ன் லாக் நம்மளுக்கு தெரியாது, பட் ஆனால் அதில் என்ன விர்ஷன் இருக்குது, என்ன ஓஎஸ் போட்டிருக்கு, எந்த தேதி அப்டேட் பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட் விஷன் இருக்குது, பை இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது பை மீன்ஸ் ராக்கெட் இருக்கா, என்ன விர்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ரீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துலாம், அதில் என்ன ஃப்ரேம் ஏர் போட்டிருக்காங்க, எப்போ லாஸ்ட்டாக அப்டேட், எத்தனை ஜிபி ரேமு, தென் வந்து இன்டெல் மெமரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விழாவாரியாக நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஃபோனுக்கு வந்து என்ன ஃப்ளாஷ் ஃபைல் இப்போ போட்டு ஃப்ளாஷ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் என்ன ஃப்ளாஷ் ஃபைல் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த ஃப்ளாஷ் ஃபைலை வச்சு நம்ம ஃப்ளாஷ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேரக்ட் ரேஸ் அக்கௌண்ட்னா எனக்கு வந்து டேரெக்டாகவே அக்கௌண்ட் எம்ஐ அக்கௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும், எம்ஐ அக்கௌண்ட் பாஸ்வேர்டு மறந்துட்டேன் இல்லை உங்களால் ஃபர்கெட் பண்ண முடியலனா நீங்கள் டேரக்ட் ரேஸ் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து டேரெக்டாகவே ரேஸ் ஆகிடும். தென் வந்து ரிமூவ் எம்ஐ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, எனக்கு எம்ஐ அக்கௌண்ட் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ரிமூவ் எம்ஐ அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். எனக்கு இல்லை இப்போதைக்கு டிசேபிள் மட்டும் பண்ணால் போதும் அப்படி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த பாஸ்வேர்டு தெரியும், எனக்கானால் தெரியாது, நான் உங்ககிட்ட போய் கேட்டால் எனக்கு தெரியும், எனக்கு இப்போதையும் டிசேபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தற்காலமாக டெம்பரவரியாக நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குறதா இருந்தால் கன் பண்ணி கொடுக்கலாம் டிசேபிள் கொடுத்து. தென் வந்து ஓப்போ, ஓப்போ ரியல்மி மாடல்ஸ், அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வரது எல்லாமே ஓப்போ ரியல்மி மாடல்ஸ் எல்லாமே ஆன்லைனில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்மளோட குரூப்பில் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே காசு கொடுத்து பண்ணுறீங்க, பே பண்ணி பண்ணுறீங்க 150-200. ஸோ அதெல்லாம் எதுக்கு பே பண்ணணும், ஃப்ரீயாகவே பண்ணலாம்னு சொல்லிட்டு தேடி கொண்டு வந்தது அந்த சாஃப்ட்வேர். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இஎம்சியும் பண்ணிக்கலாம், யூஎஃப்எஸ்சியும் பண்ணிக்கலாம், இல்லை எதனா ஒரு மெத்தடை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டூ ஜாப்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மீட்டா மோடுக்கு கொண்டுட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது இல்லை எரேஸ் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணிக்கலாம். அடுத்த பூட் லோடரை வந்து அன்லாக் பண்ணாலும் தாராளமாக பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் மோடில் வச்சும் பண்ணலாம், இல்லை இடிஎல் மோடில் வச்சும் நீங்கள் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். இல்லை திருப்பி ரீலாக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இது அன்லாக்கும் பண்ணலாம் ரீலாக்கும் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். தென் ரியல்மி மொபைல்ஸ், ஓப்போஸ் எல்லாத்துக்கும் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் ஆகும். ஸோ ஓப்போன்னு இதை காமனாக கொடுத்துருக்காங்க, ஆனால் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தென் வந்து எஃப்ஆர்பி, எஃப்ஆர்பி ரீகவர் அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை வச்சு பண்ணிக்கலாம், இதுக்கு டூ ஜாப் தான். ஆல்ரெடி நான் சொன்னதான் சப்போர்ட் ஆல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஃப்ளாஷுக்கு போயிடலாம், நம்ம ஃப்ளாஷ் அப்படின்னு இருக்குது.
அதாவது குவால்காம் சிப் டைப்ஸ் மொபைல்ஸாக இருந்தால் நீங்கள் இதில் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இப்போ எம்ஐயை வந்து நான் ஃப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி எந்த இடத்துல ஃபைல் வச்சிருக்கணும் அந்த ஃபைலை வந்து உள்ளே லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ளாஷிங்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இடிஎல் மோடில் வச்சு பண்ணணும் எம்ஐ அக்கௌண்ட்டாக இருந்தால், ஏன்னா எம்ஐ அக்கௌண்ட் இடிஎல் மோடில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீ அதில் வச்சு பண்ணுங்கள். இல்லை நான் ஃப்ளாஷை வந்து ரீட் பண்ண போனால் ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ண போனால் ரைட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகும் போதே என்ன ஆகணும்னா எனக்கு எஃப்ஆர்பியும் போகணும், எம்ஐ அக்கௌண்ட்டும் போயிடணும், அதாவது ரிமூவ் ஆகணும். எம்ஐ அக்கௌண்ட்டும் போயிடணும், எஃப்ஆர்பியும் போயிடணும். சில டைம்ஸ் நம்ம ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட் இருக்கும், எஃப்ஆர்பி இருக்கும், அது கொஞ்சம் காண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் என்ன ரிமூவ் எஃப்ஆர்பி ப்ளஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஆர்பியும் போயிடும், எம்ஐ அக்கௌண்ட்டும் போயிடும் ஃப்ளாஷ் பண்ணும்போது. அதனால தான் அதை டிக்கில் நான் வச்சுருக்கேன். தென் வந்து ரீபூட் ஆஃப்டர் ஃப்ளாஷ், அதாவது ஃப்ளாஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு திருப்பி ரீபூட் ஆகணும் அப்படின்னு நான் இதில் கிளிக் பண்ணியிருக்கேன். இல்லை ரீபூட் ஆகாது. ஸோ அதனால் கிளிக்கில் இருக்குது. ஃபேக்டரி டூல் ஃபார் ஃப்ளாஷ் அப்படின்னா அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறதே உள்ள இருக்க எல்லாத்தையும் அழிஞ்சிரும். ஸோ அதை கிளிக் பண்ணணும் அவசியம் இல்லை, வேணா நீங்கள் பண்ணிக்கலாம். தென் வந்து எம்டிகே, எம்டிகே சிட் பைப்ஸ் இருக்கிறத நீங்கள் அதே மாதிரி தான் ஃப்ளாஷ் பண்ணுறதா ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணுறதா இருந்தால் ரைட் பண்ணிக்கலாம், வைப் பண்ணுறதா இருந்தாலும் வைப் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். அதே மாதிரி தான் த்ரீ டாட்டா கிளிக் பண்ணி எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல உள்ளே போய் ஃபைலில் உள்ளே லோட் பண்ண வேண்டியதான். தென் வந்து ரிப்பேர் அப்படின்னு இருக்குது. இந்த ஐஎம்ஐ நம்பர்லாம் உங்களுக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிடும், ஜீரோவாகிடும், அப்படிலாம் தப்பாக காமிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எனேபிள் டயாக் மோடை கொடுத்துட்டு நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த நம்பரை கீஸ் போடணும். இந்த கீஸ் போட்டிங்கன்னா அந்த டயாக் மோட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய் எனேபிள்னு கொடுத்தீங்கன்னா எனேபிள் ஆகிடும். தென் உங்களோட கரெக்டான ஐஎம்ஐ நம்பரை இதில் கொடுங்க, ஒரிஜினல் ஐஎம்ஐ நம்பர் கொடுங்க, ஃபேக்காக கொடுக்காதீங்க. இப்போயே சொல்கிறேன், ஒரிஜினலை கொடுத்து ரிப்பேர்னு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். இதில் வந்து நாலு மெத்தட் தந்திருக்காங்க. ஒவ்வொரு மெத்தட்லையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மெத்தட் ஒர்க் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடே ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் ஒர்க் ஆகும். ஸோ எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி ரிப்பேர்னு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா குவால்காம்க்கும் தந்திருக்காங்க. ஸோ குவால்காம்க்கும் நீங்கள் ஐஎம்ஐ நம்பர் செக் பண்ணி பாருங்கள் ரீடு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு போய்க்கலாம். இது பண்ணால் ரீட் செக்யூரிட்டி, ரைட் செக்யூரிட்டி, ரிப்பேர் நெட்ஒர்க், பூட்லோடர் அன்லாக். ஸோ அதான் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இல்லை ஐஎம்ஐ நம்பரை செக் பண்ணுறதா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். இல்லை எம்ஐக்கு வந்து பேட்ச் போடுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பேட்ச் போட்டுக்கலாம். தென் இது செட்டிங்ஸில் வந்து நீங்கள் கை வைக்காதீங்க, இதை அப்படியே விட்டுருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது நம்ம இதுவும் நம்ம டச் பண்ணலாம், இது பட்டு அப்படியே ஓரமாக கிடக்கட்டும் செட்டிங்ஸ்லாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிராக். ஸோ வேணாம், அதில் கை வைக்க வேணாம். தென் வந்து நீங்கள் ஃபிம்வேர் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து லோக்கலாக டவுன்லோட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இதில் மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது, கிளியர், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, மீது எதுக்குள்ளே நீங்கள் கை வைக்காதீங்க. தென் வந்து இதை எப்படி நான் கிராக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்னு சொன்னால அது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். பிளாக்குள்ளே இருக்கும், பிளாகை கிளிக் பண்ண கீழே வந்து ஃபைல் ஹேர் அப்படின்னு இருக்கும், இல்லை டவுன்லோட் ஹேர்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு, இது பாஸ்வேர்டு ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் கிராக் குரு அப்படின்னு போடுங்க. சாஃப்ட்வேர் கிராக் குருன்னு போட்டுட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபைல் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வாட்டி எனக்கு சொல்லியிருக்கீங்க, எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டுது, எனக்கு எரர் அடிக்குது, இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து நம்ம போனால் ஃபஸ்ட்டு அதாவது லோடரை வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலதில் வந்து ஸ்டெப் ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் மாற்றி எதனா கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதேமாதிரி ஆன்டி வைரஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகேவா, ஏன்னா ஆன்டி வைரஸ் வந்து நீங்கள் எனேபிளில் வச்சுருந்தாலும் ஒர்க் ஆகாது, இல்லைனா அடித்து விட்டுரும் கிராக் ஃபைலை. ஸோ டிசேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு, இதை எடுத்து நான் அப்படி ஓரமாக வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஒரு இதுனா நீ நெட்டு வந்து கனெக்டில் இருக்கணும். ஸோ எதனா ஒரு மொபைலை சும்மா ரொம்ப ஃபாஸ்ட் நெட்டில் வேணால் உங்கள் மொபைல் நெட்டே போகணும், மொபைல் ஹாஸ்பிட் ஆன் பண்ணி இன்டர்நெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்நெட்டை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். தென் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எதை ஓப்பன் பண்ணுறேன் நல்லா லிசன் பண்ணுங்கள். இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஜோமி எம்ஐ டூல் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இதை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மின் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, அட்மின் கொடுக்கணும். எஸ்ஆர் நோக்கிக்குது, எஸ்ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஓப்போ, விவோ, எம்டிகே, ரெட்மி இந்த மாடல்ஸ்லாம் இதில் ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லாகின் கேட்குது, லாகின் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மிராக்கல் ஜோமி டூவில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணால் மேலே இருக்குது பார்த்தீங்களா லோடர், இந்த லோடர் ஆன் பண்ணணும். இதுக்கும் ரன் அட்மின் கொடுக்கணும், எஸ்ன்னு கொடுக்குறேன். அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது. அதாவது லோடரை வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஐக்கானுமே ஓப்பன் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து லாகினை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு
ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்தனே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த ஐக்கனை வந்து நான் கிளிக் பண்ணேன். சில டைம்ஸ் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணால் வரா மாதிரி இருக்கும்னா அதுவே கூட வந்துடும். ஆகையினு ஒரு வாட்டி நான் பண்ணி காமிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். வாட்ச் இட், மிராக்கிளை வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன். அதாவது கீழே இருக்குது பார்த்தீங்களா, மிராக்கிள் ஜோமி டூல், அதை வந்து ரன் அட்மினில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எஸ்ஆர் நோக்கு இது எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தனே எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. ரெட்மி 10X 4G, ரெட்மி 9 ப்ரைம், அது மாதிரி. ஸோ இப்போ லாகின் பண்ண சொல்லிட்டு நான் லாகின் பண்ணல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா லோடரை வந்து ரன் பண்ணிக்கிறேன். இதுக்கும் ரன் அட்மின் கொடுத்துக்கிறேன், எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எஸ்ஆர் நோக்கி அடிச்சு, ஸோ அவ்வளோதான். எஸ்ஆர் நோக்கி அடிச்சு எஸ்ன்னு கொடுத்தேன். ஆனால் எந்த ஒரு இதுவுமே எனக்கு ஓப்பன் ஆகாது, லோடருக்கு எதுவுமே உங்களுக்கு காமிக்காது. ஓகேவா, ஜஸ்ட் இப்போ நான் திருப்பி கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணி லாகின் கேட்குது. இப்போ வந்து நான் லாகின் பண்ணுறேன், லாகின் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் எதனா ஒன்று தப்பாக பண்ணிட்டீங்கன்னா வராது. நான் அதனால்தான் உங்களுக்கு 2 times வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் தான் வீடியோவில் கிராக் ஓப்பன் ஆக மாட்டுது, சம் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால நான் கிளியராக உங்களுக்கு 1-2 times சொல்லித்தரேன். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் எவ்வளோ கேட்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுது அவ்வளோ கேட்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மிராக்கல், யூஎம்டி, தென் பார்த்தீங்கன்னா ஆக்டோபர்ஸ், அதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் போய் அதில் இருக்க ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டுருக்கேன். எதுக்கு சீக்கிரமாக போய் டவுன்லோட் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா அதோட வேலிடிட்டிலாம் முடிய போது நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ். அது 6 months ஒரு 2 months தான் அதோட வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபைல்ஸ்லாம் டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாமல் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போயே நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் தரேன், இல்லை ஐ பட்டன்லையும் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி தாராளமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் புதிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் நிறைய போடுறேன். இல்லை உங்களுக்கு ஏன்னா ஒரு வீடியோஸ் வேணால் தாராளமாக கேட்கலாம், நான் அது பண்ணேன். நம்மளுக்கோட பிளாக் இருக்குது, அந்த பிளாக்கில் போய் நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம். நம்மளோட பிளாகோட நேம் பார்த்தீங்கன்னா www.errorguru.tech, அதுக்கு போய் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டிய தோணி வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தான் அடுத்த வீடியோக்கு மோட்டிவேட் பண்ணும். இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.